நெல்சன் வந்து ஒரு நாலு திரைப்படங்கள் எழுதியிருக்கார். கொலமாவோ கோகிலா, டாக்டர், அதுக்கப்புறம் பீஸ்ட், அதன் பிறகு ஜெயிலர். இதில் பீஸ்ட்டு கொஞ்சம் சரியாக போகலன்னுமே அவரை தமிழ் சினிமாவும் சரி தமிழ் சமூகமும் சரி அவர் ட்ரீட் பண்ண விதமே வேற மாதிரி இருந்து மிக முக்கியமாக விகடன் விருதுகளில் வந்து அவர் புறக்கணிக்கப்பட்டது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. பட் அடுத்தது வந்து ஜெயிலர்னும் போது அதை பொதுவெளியிலே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார், இந்த மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் படம் ரொம்ப நல்லா சம்பாரிச்சு கொடுக்குதுன்றதுனால அந்த பொறுப்பை அவர்கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அந்த நம்பிக்கையை வந்து நெல்சன் காப்பாற்றினாரா இல்லையான்றது ஒரு ஆர்வம் ஒன்று இருந்தது. ரெண்டாவது மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட், இதுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸை இவர் எப்படி கொடுக்க போகிறாருன்ற ஒரு கேள்விகளும் இருந்துச்சு. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ஒரு காமெடி சென்ஸுள்ள ஒரு கிரியேட்டர் வந்து தோற்று போகக்கூடாது. அதுதான் நான் ரொம்ப யோசித்த விஷயம். இந்த படத்தில் அவர் எப்படியாவது தன்னை நிரூபிப்பார் அப்படின்னு நான் நம்பினேன். ஏன்னா மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் ஒரு ஃபெயிலியர் நெகட்டிவ் ரிவ்யூலாம் இருந்தும் கூட அந்த படத்தினுடைய பொறுப்பை கொடுக்குறாருனா அப்போ அதுக்கு வந்து நெல்சன் உழைச்சிருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. சரி, அதுதான் அந்த ஜெயிலர் விமர்சனத்தில் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ விரிவான ஜெயிலர் திரைப்பட விமர்சனத்துக்கு ஸ்டேட்மெண்ட் வித் மீ. தோல்வியையும் அவமானத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜெயிக்கணும் தான் நல்ல கிரியேட்டர்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் நெல்சன் தன்னை நிரூபிக்கிறதுக்காக இந்த படத்தை வந்து எடுத்துருக்கிறாரு. அது எப்படி இருக்குன்றதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஸோ இந்த ஜெயிலர் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துவேல் பாண்டியன், டைகர் முத்துவேல் பாண்டியன், அவர் தான் ரஜினிகாந்த், அவருடைய ஒய்ஃபு ரம்யா கிருஷ்ணன், வசந்த் ரவி மருமாவன், பையன் வந்து வசந்த் ரவி மருமாவன், ரித்விக் பேரன். இப்படி ஒரு எளிமையான குடும்பம், காய்கறி வாங்கி வர்றது அந்த மாதிரியான விஷயங்கள், பையனுக்கு வந்து பேரப்பள்ளிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. பட் அவங்க பையன் வசந்த் ரவி வந்து போலீஸு, அவர் வந்து சிலை கடத்தல் விஷயத்தை வந்து அவர் வந்து துப்பறிகிறாரு, அந்த கேஸில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிறாரு. இந்த குடும்பத்துக்கு, அதாவது நம்ம முத்துவேல் பாண்டியன் குடும்பத்துக்கு எதிரிகளால் வந்து அச்சுறுத்தல் நடைபெறுகிறது. அந்த பிரச்சனைகளிலிருந்து அவருடைய குடும்பத்தை முத்துவேல் பாண்டியன் காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை. இப்போ இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் கன்க்ளூஷன்ஸ் இதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ரஜினிகாந்த் எனக்கு தெரிஞ்ச ஒரு டார்க் ஹியூமர் வந்து அவர் வந்து சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவரை வந்து இந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தில் ரொம்ப சட்டிலாக பாஷா மாதிரியான கதை தான், ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக்கு முன்னாடி அவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அப்போ உதாரணத்துக்கு வந்து அடியால் வந்து வா அப்படின்னு விசிலே கூட்டுன்னு போகிற இடங்களாக இருக்கட்டும், முக்கியமாக சரவணன் ஃபஸ்ட்டு வர்ற இடமே, சித்தப்பா சரவணன் வர்ற இடமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டயலாக்கு, அது எவ்வளோ பெரிய நெட்ஒர்க் அப்படின்றதுக்கான விஷயங்கள் அதெல்லாம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. அங்கேருந்தே இந்த டார்க் ஹியூமர் வந்து இந்த படம் ஃபுல்லாக தெளிச்சு விட்ருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸும் கூட. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேக்ட்ராப் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இப்படி ஒரு விஷயமா இருந்தால் அவர் எங்கே வெகுண்டுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்மையிலே ரஜினி வந்து சிறப்பு செஞ்சுருக்காருன்னு சொல்லுவேன். அந்த இன்ட்ரோல் பிளாக்குக்கு, அதுவும் வந்து இவர் உட்காரும்போது ரம்யா கிருஷ்ணனும் அவங்க மருமகளும் எழுந்திருக்கிற அந்த இடம் சூப்பரான, அந்த இடத்துல ஒரு கிரியேட்டர் ஒரு கலைஞன் பிறக்கிறான்னு சொல்லுவேன். அந்த இடம் வந்து உண்மையிலே, இப்போ உதாரணத்துக்கு இதே ரஜினி வந்து மொத்தத்தில் பொம்பளையாக இருக்கணும் அப்படிலாம் பேசியிருக்காரு இல்லையா. பட் அந்த மாதிரி, ஏன்னா அது ஒரு காலம், அதன் பிறகு பெண் உரிமை அது சமத்துவம் அப்படிலாம் வரும்போது அதுக்கான விஷயமா நான் சொல்கிறேன்ல கேளு அப்படின்ற மாதிரியான டோனில் அதை எடுத்துன்னு போனதும் நல்லாவே இருந்துச்சு. முக்கியமாக ரம்யா கிருஷ்ணன் ஃபண்டாஸ்டிக். முக, அதாவது சிவராஜ்குமார் உள்ளார வரும்போது டக்குன்னு வந்து போய் அந்த டிஷ்யூ பேப்பர் எடுக்கிறது வந்து சான்ஸே இல்லை, மாசு. அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல நெல்சன் வந்து தம்சம் பண்ணியிருக்கார். அது என்னென்னா, அது ஒரு டோருக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டுட்டு அந்த ஷூ லேஸை வந்து டைட் பண்ணுற அந்த ஒரு சீன் ஃபண்டாஸ்டிக். அதாவது ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அதாவது ஒரு சினிமான்ற மேஜிக்கு எப்படி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வச்சு ஒரு பேக்ராப் ஸ்கோருக்கு வந்து எப்படி வந்து சீனை பிடிக்கணுன்ற விஷயம் வந்து கைவந்த கலையாக இருக்குது. எனக்கு உண்மையிலே அந்த சீன்லாம் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் அது. ஆக்சுவலி என்னடா அது மூஞ்சே இல்லை அப்படின்னும் போது அதுக்கு இவ்வளோ விஷயம் சொல்லிட்டாலே போதும், மூஞ்சி தேவையில்ல, அந்த அசைவுகளே போதும், அந்த சில்லவர் ஷாட்டே போதுன்ற மாதிரியான இடத்துல தான் உண்மையான கிரியேட்டர் வந்து ஜெயிச்சிருக்காரு, நெல்சன் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி. உதாரணத்துக்கு அனிருத் வாய்ஸில் கூட அதை வந்து நம்ம சொல்லலாம், என்ன நெல்சா ஜெயிச்சிட்ட போல அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம். இது ஒன்று. சரவணம் சித்தப்பாசனம் பிரித்து மேஞ்சிருக்காரு எல்லாத்தோட படத்தில் வந்து நியூவாக பளிச்சுன்னு இருக்கிறது வந்து விநாயகன் தான்.
உண்மையிலே மனுஷன் வந்து பேசுறது மனசுலாயோ இருக்கிறது சொல்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிரிச்சு மிஞ்சிருக்காப்ல. அந்த பக்கம் ஜாக்கி ஷெராஃப், இந்த பக்கம் வந்து சிவராஜ்குமார் வர்ற சீன்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக மேத்யூவா வந்து நம்ம மோகன்லால் வந்து பப்ளியா கலர் காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு வர்ற இடங்களாக இருக்கட்டும், பிரிச்சு மிஞ்சிருக்காங்க. உண்மையிலே அந்த கிளைமேக்ஸ்லாம் மூணு ஸ்டேட்டும் வந்து விசில் பறக்கும், விசில் பறக்கும். இன்னொன்று நாலாவது ஸ்டேட்டை ஆந்திராவையும் சேர்த்துக்காங்க, சுனிலும் தமன்னா அந்த குரூப் பண்ணுறது வந்து ரெடிங் கிங்ஸ்லாம் சான்ஸே அப்படின்ற மாதிரி. இன்னொன்று ரெடிங் கிங்ஸ்லி மேலே ஒரு எப்பத்தாலும் கத்தி கத்தி பேசுகிறாரு, அதெல்லாம் அந்த படம் உடச்சிருக்கு. உண்மையிலே சுனிலாம் அதான் சொல்கிறேனே, பட்டம் ஃபுல்லும் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ உதாரணம் சிபிஐ தானே செக் பண்ணிட்டு போகிற வர்ற கேரக்டரு, அது பேசுகிற விஷயங்கள், அது டைலாக் டெலிவரி, அந்த மாதிரி பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. யோகி பாபு, ஃபஸ்ட்டு யோகி பாபு முருங்கா இருக்கட்டும், பாரதி அப்படின்னு அந்த மாதிரி யோசிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், சான்ஸே கிடையாது. எல்லாத்த விட சார் எனக்காக வருத்தப்படாதீங்க சார், நான் ரெண்டு சுற்று ரெண்டுலே சுற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். இதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் வந்து தெருக்கி விட்ருக்காங்க, அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ். அதுவும் சுனில் வர்ற இடங்களாக இருக்கட்டும், தமன்னா இந்த பக்கம் மறைஞ்சிக்கிற இடங்களாக இருக்கட்டும், சான்ஸே கிடையாது. உண்மையிலே அனிருத் மூணு பாட்டு பிரிச்சுருக்காங்க, அதுவும் அந்த இந்த சாங் இருக்கு இல்லையா காவலா சாங், அது உண்மையிலே அந்த ஃபீலை வந்து எடுத்துகிட்டு வருது. அது ஒரு நல்ல ரிலீஃபாகவும் இருந்தது. அதில் ரஜினி ஆடுறதா இருக்கட்டும், ரஜினி பேக்ட்ராப்புக்கு போகிறதா இருக்கட்டும், சான்ஸே கிடையாது, செம செம. அதே மாதிரி விஜய் கார்த்திக் கண்ணன் அவருடைய சினிமாடோகிராஃபி வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் அந்த படத்தில் வந்து பெருசாக ஆக்சுவலி வந்து ஒரு டார்க் ஷேடு அதுக்கான விஷயமா அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அக்னி நட்சத்திரம் பார்க்கும்போது ரொம்ப பிளர்ரா ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி இடங்கள் எனக்கு நிறைய இடத்துல ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பண்ணு. வேலை எபிக் மாதிரி நல்லா பார்க்கும் அந்த மாதிரி இதில் பார்க்கும்போது இன்னும் கூட நல்லாயிருக்கும். நான் கிருஷ்ணவேணியில் தான் பார்த்தேன், கிருஷ்ணவேணியில் ரைட். எடிட் நிர்மல் சண்டை காட்சிகள் ரொம்ப நல்லாவே இருந்து, முக்கியமாக சுனில் வர இடமே வந்து படம் வந்து முடிவு போகிற மாதிரியாக இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு முக்கால் மணி நேரம் படம் இருக்குது, இன்னும் மோகன்லாலே வரலையே அப்படின்னும் போதெல்லாம் யோசிக்கும் போது அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு ஸ்க்ரீன் ஸ்பேஸை அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வச்சுக்கிட்டு நெல்சன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இது ஒன்று. வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட் திஸ் மூவி அப்படின்னா, அதீதமான வன்முறை, அதுதான் இந்த படத்தில். ஏன்னா டான் கேரக்டர் ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படிலாம் போது ஓகே தான், ஆனால் ஃபேமிலியாக போய் பார்க்கணும் அப்படின்றப்போ இது கொஞ்சம் அந்த வன்முறையை குறைச்சிக்கலாம். இல்லை கதைக்கு அதுதான் போது அது ரொம்ப சொல்லுவாங்க, மைனஸ்னால் அதுதான் சொல்ல முடியும். சுற்றி எடுத்து அடிக்கிறது, தலை பறக்கிறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அங்கே இதாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த இடங்கள் எனக்கு நெருடு கதைப்படி அது அது தேவை. அதாவது உண்மையிலே கிளைமேக்ஸில் வந்து அந்த சுருட்டு கிருட்டுலாம் மாஸ் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்தது இன்னொரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 வருஷமாக இருக்கிறவருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியல. இவ்வளோ பேக் ட்ராப்லாம் அவருக்கு இருக்கும்போது முத்துவேல் பாண்டியனுக்கு அதெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்றது ஒரு மைனஸ் பாயிண்ட். பட் அதனால் அந்த கண்ணாடி அந்த மாதிரி செய்கைகள் சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு நான் வந்து போலீஸ்ரா உன்ன மாதிரி பொறுக்கி கிடையாது, நான் ஒன்றும் திருடம் கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த கேரக்டருக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. நடுவில் வந்து கிஷோர் வர்ற இடங்களில் கூட இதெல்லாம் மைனஸாக இருக்குமே என்னும்போது அதெல்லாம் வேறு லெவலில் மாற்றினதும் திரைக்கதையில் வந்து நல்லது. இன்னொன்று இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நான் சொல்கிற மாதிரி ஓஷன் லெவனுடைய 11, 12, 13 ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அது ஓஷன் லெவன். அது அதில் ஏன்னா ஒரு ஒரு கேரக்டர் ஸ்கெட்சை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போதே சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் இதில் பண்ணியிருக்காங்க. அதில் பார், லைட்டு வந்து அடிக்கிறாமல் வந்து எப்படி தப்பிச்சு வரான்னு போது சுனில் நான் போகிற இடத்துல லைட் போடாத அளவுக்கு நீங்கள் வச்சுக்காங்க அப்படின்ற இடங்களாக இருக்கட்டும், பிரித்து மேஞ்சிருக்காங்க உண்மையிலே. ஸோ இன்னும் மாரிமுத்து, ரெடின் கிங்ஸ்லி, விடிவி கணேஷ் எல்லாருமே அவங்க பாட்டை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் அ கன்க்ளூஷன் அப்படின்போது, ஃபேமிலியாக போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அதுக்கான எல்லா எலமெண்ட்டும் படத்தில் இருக்குது. ஆனால் அதீதமான வன்முறை ஒரு சிறு சர்க்கிள் அப்படின்போது கதைக்கு அதுதான்போது நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஓகே, ஸோ அதுதான் மேட்ரு. மற்றபடி இந்த படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய பதிவு பண்ணால் 5.75 ஜெயிச்சிட்ட மாறான்ற மாதிரி ஜெயிச்சிட்டிங்க நெல்சன், ஹாப்பி. அதுதான், அது மட்டும் கிடையாது, கிளைமேக்ஸில் மூணு ஸ்டேட்லேயும் விசில் பறக்கிற மாதிரியான சீன்ஸ் தான் இந்த படத்தில் வேறு லெவலு. ஸோ சான்ஸே கிடையாது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை பின்னூட்டுகளை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியோடு போயிருது உங்கள் ஜாக்கி ஷேகர். நன்றி, வணக்கம்.